எடப்பாடி குறைமாத பிரசவம், ஸ்டாலின் நிறைமாத பிரசவம். இது ஸ்டாலினையும் எடப்பாடியும் பேசுவதல்ல, நீ எடப்பாடியினுடைய தாயாரை பேசுவது. காங்கிரஸை நீங்கள் ஓட ஓட விரட்டிய இயக்க திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு மிகப்பெரிய பின்னணி எம்ஜிஆர். அதிமுக காரன் நகரம் மாவட்டங்கள் வருவதற்கு யாரு? திமுகவை எடுத்து வருவதற்கு யார் காரன்? எம்ஜிஆர். இதை எடப்பாடியும் மறந்துட்டாரு, ஜெயலலிதாவும் மறந்துருச்சு. நந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அதாவது வந்து திமுகவுடைய முக்கிய புள்ளி ராசா அவர்கள் வந்து மக்களால் போற்றத்தக்க மக்கள் திலகம் என்ற பெயர் கொண்ட தமிழகத்தை ஆண்ட மக்கள் மனதில் இன்றும் இடம்பெற்று கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாக வந்து லூசும் சொட்டு அவர் வந்து பேசியிருக்காரு. அதற்கான காரணம் ஏன்னா ஏன்னா இப்போ வந்து அவர் பேசுறதுக்கான காரணம் இல்லை, ராஜாவை பொறுத்தவரை ராஜாவுடைய பேச்சு அனைத்துமே சர்ச்சையான பேச்சு. நீங்கள் ஒரு 6 மாதம் முந்தி எடப்பாடி குறைமாத பிரசவம், ஸ்டாலின் நிறைமாத பிரசவங்கிறார். இது ஸ்டாலினையும் எடப்பாடியும் பேசுவதல்ல, நீங்கள் எடப்பாடியினுடைய தாயாரை பேசுவது. நீங்கள் குறைமாத குழந்தைன்னு சொன்னால் அந்த குழந்தையை பெற்ற தாயை பழிப்பதுதானே தவிர எடப்பாடியை பழிப்பதல்ல. நீங்கள் பெரியார் தொண்டன் சொல்லுகிற ராஜாவுக்கு பெரியாரை படிச்சிருக்கேன், கருப்பு சட்டை போட்டிருக்கேன், பெரியார் பாசறையில் நான் பயின்றிருக்கேன்னா இவர் உண்மையாகவே ஆர்எஸ்எஸ் பாசறையில் பயின்றதை போலத்தான் தெரியுது அவருடைய பேச்சு. நாளாந்தர பேச்சு. நீங்கள் நிறைமாதம் குறைமாதம்னா அது ஒரு தாய்மையின் அடையாளம், சரியா? அப்போது இதை ஆய்வு செய்யக்கூடியவன் கண்டிப்பாக பெரியார் தொண்டனாக இருக்க மாட்டான், அவன் சவார்கர் தொண்டனாக தான் இருப்பான், இல்லைன்னா ராமகோபாலனுடைய தொண்டனாக தான் இருப்பான். நீங்கள் திமுக என்பது நீங்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய கட்சி. எப்போ? 50 வருஷத்துக்கு முந்தி. இந்த கட்சி எங்கே பண்ணையார்களை எதிர்த்து வளர்ந்த கட்சி? காங்கிரஸ் இருக்கக்கூடிய நீங்கள் மிட்டா மிராசுகள் பண்ணையார்கள் பணக்காரர்களை எதிர்த்து வளர்ந்த கட்சி. அப்போ இந்த கட்சி பெரியாரால் வளர்த்தப்பட்ட கட்சி, எப்படி ராஜாவை போன்ற முட்டாள்களை இந்த கட்சி வளர்த்திருக்கு? அதே திமுகவில் இருந்து வெளியில் வந்தவர் தான் வந்து எம்ஜிஆர். ஆ, ஆமாம், அவர் அந்த கட்சிக்காக பாடுபட்டு வருது. எவ்வளோ நீங்கள் எம்ஜிஆர் என்பவர் திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம். நீங்கள் எம்ஜிஆர் இல்லைன்னா அண்ணா முதலமைச்சராக இருக்க முடியாது, தம்பிக்க முடியாது, கலைஞராக முதலமைச்சராக இருக்க முடியாது. நீங்கள் இதெல்லாம் ராஜாவுக்கு இந்த வரலாறுகளை தெரியுமானா? கண்டிப்பாக தெரியும். ஏன் தெரிஞ்சியா இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி? இல்லை, அவரு நீங்கள் நம்ம ஹெச் ராஜா இருக்கார்ல பிஜேபியில், அவர் ஒரு சர்ச்சையான பேச்சை சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ தான் அவர் இருக்கிறதாக மக்களுக்கு தெரியும். ஃபார்முலாவை யார் எடுத்திருக்கா? இவர் ராஜா. அவர் வந்து ஒரு காவி, இவர் கருப்பு. கருப்பு. அப்போ காவி என்பது பிற்போக்குத்தனத்தினுடைய அடையாளம், சாதியினுடைய அடையாளம், சனாதனத்தினுடைய அடையாளம். ஆனால் கருப்பு என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அடையாளம், ஒடுக்கப்பட்ட அடையாளம். சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வெகுஜன இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் அரசியல் அதிகாரம் மடைமாற்றப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் அதிகாரம் பூரா குஞ்சு கிடந்தது, அது சாதாரண மக்களுக்கு அந்த அதிகாரம் வந்தது எப்போ? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான். இதை ராஜா புரிஞ்சுக்க வேண்டாமா? ஆண்டிமுத்து ராசா இலங்கையிலிருந்து அகதியாக வந்த ஒரு தலித் குடும்பம் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போவதற்கு யார் காரணம்? இந்த திராவிட இயக்கம். எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக இல்லை.
எம்ஜிஆர் இல்லைன்னா அண்ணாதிமுக இல்லை, இல்லைங்க யார் இருப்பா, காங்கிரஸ் தான் இருந்திருப்பான். காங்கிரஸை நீங்கள் ஓட ஓட விரட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு மிகப்பெரிய பின்னணி எம்ஜிஆர். இது ராஜாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவருக்கு அதுக்கான நோக்கம் என்ன? என்ன நோக்கம்னா, அவர் அவர் சொல்கிறாரு, என்னுடைய தலைவன் கருணாநிதியை நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டு நீங்கள் குற்றவாளிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வெள்ள பணியை, வெள்ள ட்ரவுசர் தட்டு, இதை கொடுத்தா தமிழ்நாடு ரத்தாறு ஓடும்னு எம்ஜிஆருக்கு சவால் விடுறார் கருணாநிதி. அதை கொடுத்து உள்ள ஜெயிலில் வைக்கிறார். எந்த ஆறும் ஓடலை, கூவா ஆறும் ஓடலை, எந்த ஆறும் ஓடலை. இதை நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு, அரை நூற்றாண்டு காலம் கழித்த பிறகு என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் எம்ஜிஆர் லூசு, என் தலைவனை சிறையில் வச்சுட்டாரு. அப்போ கருணாநிதியை கூட சொன்னாராம், என் நண்பனை நீ பேசாதேன்னு. அவர் உங்களுக்கு தான் நண்பன், என்னுடைய தலைவனை சிறைப்படுத்தப்பட்ட லூசரை பேசத்தான் செய்வேங்கிறார். இவ்வளோ பேசி வந்து அதிமுக செயலுக்கு அருமை அருமை அருமையான கேள்வி. ஏன்னா அதாவது எடப்பாடி தலைமையில் இந்த அதிமுக வருவதற்கு காரணம் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்து விதை விதைக்கலைனா இது மரமாக மாறியிருக்காரு. நிச்சயமாக அதிமுக இன்னைக்கு ஒரு பெரிய ஆழமரமாக நிற்பதற்கு விதை ஒன்றியவன் யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் இதை எடப்பாடி மறந்துட்டாரு, ஜெயலலிதாவும் மறந்துருச்சு. ஜெயலலிதா உண்மையாகவே எம்ஜிஆர் மீது பற்றும் பாசமும் கொண்டு இருந்தா ராமாவரம் தோட்டம் நீங்க எப்படி இருந்திருக்கணும்? பொதுமக்களுடைய எம்ஜிஆர் இப்ப வாழ்க்கை வர்ற அத்தனை பேரும் நீங்க ராமாவரம் தோட்டத்துக்கு போகாம எவன அரசியல செய்ய முடியாது. எப்போ ஒரு 87 வரை எம்ஜிஆர் மரணம் அடைகிற வரை 72 ஜெயலலிதாவுக்கு ஏது அடையாளம்? எம்ஜிஆருடைய அடையாளம், எம்ஜிஆருடைய கதாநாயகி, எம்ஜிஆருடைய எக்ஸ்ட்ரா, இதுதான் ஜெயலலிதா அடையாளம். இந்த அடையாளத்தை ஜெயலலிதாவை மறைச்சிட்டார். இப்போ அதை எடப்பாடியும் மறைத்து விட்டார். ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லுவாரு. ராஜாவுக்கு சாதகமா இருக்கு. ராஜாவை பொறுத்தவரை ராஜா எம்ஜிஆருடைய சக்தி என்னன்னு தெரியும். இன்னைக்கும் நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிசைகளில எம்ஜிஆர் நினைவு நாள் வருகிற பொழுது நீங்கள் சொந்த காசில் சூடஞ்சாம்பிராணி ஊதுபத்தி வச்சு பழம் வச்சு மைக் செட்டு வச்சு எம்ஜிஆர் பாட்டு காலையிலேருந்து இரவு வரை ஒழித்து கொண்டு. இன்றைக்கும் கிராமப்புறத்தில் வந்து கடவுள் பக்கத்தில் வந்து எம்ஜிஆருடைய ஃபோட்டோக்கள் நிறைய இடத்துல வச்சுருக்காங்களே. அப்போ ஒவ்வொரு குடிசைன்னு பார்த்தீங்கன்னு இல்லைங்க, இன்னைக்கு அதிமுகவில் 100,000 பேர் 100,000 கோடிகளோடு இருக்கான், குறைஞ்சது சில கோடிகளோடு இருக்கான். இதுக்கெல்லாம் வித்திட்டவர் யார்? எம்ஜிஆர் தான். இந்த அதிகாரம் நீங்கள் அதிமுக காரன் ஒன்றியம் நகரம் மாவட்டங்கள் இப்படி வருவதற்கு யார்? திமுக எடுத்து வருவதற்கு யார் காரணம்? எம்ஜிஆர். எம்ஜிஆர் இதை எடப்பாடியும் மறந்துட்டாரு, ஜெயலலிதாவும் மறந்துருச்சு. ஆனால் இதை ராஜா நினைவூட்டி கொண்டு இருக்கிறார். எம்ஜிஆருடைய சக்தி என்ன? எம்ஜிஆர் அவர் ராஜாவுடைய தலைவர் கருணாநிதியை சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் எப்படி அடைச்சி வச்சிருந்தாரு? ஆப்ராயரு வெள்ளச்சட்டை கையில் தட்டு, யாராவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ரத்தார ஓடல, ஒன்று ஒரு ஆள் ஓடலை. இதைத்தான் இப்போ ராஜா எத்தனை வருஷம், 50 கழிச்சு இப்போ கொளுத்தி போடுறாங்க. வேற எதுவும் அரசியல் இல்லையா? அவர் வேற ராஜா கிட்ட அரசியலே இல்லை. ராஜாவை பொறுத்தவரை அவர் இந்த இதுக்கு அடையாளம் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பெரியார் பாசறையில் படித்தவன். பெரியார் பாசறையில் என்னத்தையா படித்த நீ? எம்ஜிஆர் இல்லைன்னா திராவிட இயக்கம் முழுமையடைஞ்சிருக்காது. நீங்கள் அண்ணா முதலமைச்சர், எம்ஜிஆர் முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர், எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் படம் இல்லாமல் நடக்காது. இன்றைக்கும் வந்து பல தலைவர்கள் வந்து புது கட்சி ஆரம்பித்தாலும் சரி எம்ஜிஆருடைய படத்தை தானே போடுறாங்க. இங்கே கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும்,
எஸ்எஸ்ஆர் அதை தடுத்து நிறுத்தினார். எஸ்எஸ்ஆரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போய் கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு எஸ்எஸ்ஆரை இங்கே சாந்தப்படுத்தி முதலமைச்சர் நாற்காலிய கருணாநிதிக்கு அமர வைத்து அழகு பார்த்தவர் எம்ஜிஆர். இது ராஜாவுக்கு தெரியுமா? தெரியும் ராஜாவுக்கு. தெரிஞ்ச ஏன் பேசுறாருன்னா, ராஜாவை இது இதை எது பேச வைக்குதுன்னா, இப்போ எம்ஜிஆரை பேசினாதான் திமுக தலைமை தன்னை அங்கீகரிக்கும். ஏன் இவ்வளோ பேசுகிறாரு? திமுகவில் இருக்கக்கூடிய முதல்கட்ட தலைவர்கள் கூட ஏன் இவரை வந்து பேசுறதுக்கு இது போல பேசக்கூடாது ஏன் அறிவுரை சொல்லலை? இல்லை, இப்போ ராஜாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தலைமைக்கு ரொம்ப நெருக்கமானவர். திமுக தலைமை அதாவது சபரீஷ, உதயநிதி, ஸ்டாலின் மூணு பேருக்கு மிக நெருக்கமானவர். அதனால் நீங்கள் கருணாநிதிக்கு நெருக்கமானவர், முரசொலிமாரனுக்கு நெருக்கமானவர். வாஜ்பாய் காலத்தில் முரசொலிமாரன் இறந்த பிறகு இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் காமர்ஸ் அமைச்சராக இருந்து இறந்துட்டார் முரசொலிமாரன். அந்த மிகப்பெரிய பொறுப்பை ராஜாவுக்கு கொடுக்க சொல்லி திமுக தரப்பில் பிரஷர். வாஜ்பாய் அதை மறுத்து விட்டார். வாஜ்பாய் அதை மறுத்து விட்டார். ஏன்னா ராஜாவுக்கு அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இல்லைன்ட்டார். அந்த அளவுக்கு ராஜா திமுக தலைமைக்கு நெருக்கமானவர். அதை விட நீங்கள் தயாநிதிமாரன் வைத்திருந்த அந்த தகவல் ஒளிநுட்பத்துறையை ராஜா கனிமொழி மூலம் அந்த துறையை தன்னிட வசப்படுத்தி கொண்டார். டாட்டாவை எதிர்த்தார். இப்படியெல்லாம் வரலாறு இருக்குது. அது காரணம் கருணாநிதி ஒரு குடும்பத்துக்கு, கனிமொழி ராஜா திமுக குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறார் என்ற ஒரே ஒரு விஷயம்தான். கருணாநிதி விசுவாசியாக இருக்கிறார், கருணாநிதி நெருக்கமாக இருக்கார், கருணாநிதி குடும்பத்தினுடைய செல்லப்பிள்ளை. இது எம்ஜிஆரை தாக்கினால் தன்னுடைய நேர்மை, தன்னுடைய கருப்பு நிரூபிக்கப்படும் நினைக்கிறார். சரி, அதிமுக தொண்டருக்கு சூடு சொரணி இல்லைன்றீங்களா? இல்லை, சூடு சொரணை இருந்தால் ராஜா வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கொடியோட பல ஆயிரக்கணக்கான தொண்டை திரண்டிருப்பான். ஆனால் எம்ஜிஆர் தொண்டன் நீங்கள் இப்போ அடையாளம் வந்து நிற்கிறான். நீங்கள் எம்ஜிஆர் தொண்டை சைத துரசாமி மட்டும் உணர்ச்சி வசப்பட்டுருக்கார். ஏன்னா எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் சைத துரசாமி. திமுகவிலிருந்து பல முறை அவருக்கு தூண்டில் போட்டோம், சிக்காத மீன்ஸ் சைத துரசாமி. இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் புகழ் பாடிட்டு இருக்கிற ஒரே ஆள் சைத துரசாமி தான். அதனால் திமுக கண்டிப்பாக இதற்கு எம்ஜிஆரை பழித்ததற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதிமுக தொண்டர்கள் இனியாவது இந்த செய்தியில் கண்ட பிறகு ஒரு கண்டன அறிக்கையினால் விடுவார்களா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.